Hi, welcome to the channel, Vishushrip. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஐஸ் கியூப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஐஸ் கியூப் நம்ம ஃபேஸ்க்கு என்ன பண்ணுது, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அது ரியலாவே என்ன பண்ணுது, எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். அண்ட் ஆல்சோ நீங்க இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சுல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐஸ் கியூப் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, மெயினான திங் என்னன்னா, இது வந்து ஒரு டோனரா ஆக்ட் ஆகுது. ஸோ டோனர் என்னன்னா, சிடிஎம் ரொட்டீன் ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக வந்து இது ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டோனருக்கு பதிலாக கண்டிப்பாக வந்து நம்ம ஐஸ் கியூப் யூஸ் பண்ணலாம். டோனர் கொடுக்குற பெனிஃபிட்ஸை விட ஐஸ் கியூப் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தரும். அண்ட் ஆல்சோ ரொம்ப 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 அஃபோர்டபுள். தண்ணி தான் தண்ணி, அதை நம்ம ஃப்ரிட்ஜில் போய் வச்சு அதை வந்துட்டு ஒரு ஐஸ் கியூப் ஆக்கி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து டோனர் வந்து தீந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிட்டு போய் அழகாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு ஐஸ் கியூப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு போயிட்டுருங்க. அவ்வளோதான், டோனர் முடிஞ்சது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த ஐஸ் கியூப் வச்சு நம்ம வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிளை சூப்பராகவே கிளியர் பண்ணலாம். எஸ் கைஸ், பிம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிம்பிள் மார்க்ஸ் இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இது சூப்பராக கிளியர் அவுட் பண்ணிடும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து அந்த கூலிங்கான அந்த ஐஸ் கியூபை வந்து நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துட்டு நல்லா ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த அந்த பிம்பிள் அது ஃபுல்லாக வந்துட்டு அதோட வீக்கம்லாம் குறைஞ்சி அது வந்து நல்லா அமுங்கிடும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேஸை வந்துட்டு குட்டி குட்டி பம்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து எக்ஸசிவாக எனக்கு வந்துட்டு ஃபேஸில் ஒயில் வலிஞ்சிட்டே இருக்கும், நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ஃபேஸ் வந்து எனக்கு டே ஃபுல்லாக வந்து ரொம்ப 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 பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஐஸ் மசாஜ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சீபம் ப்ரொடெக்ஷனை வந்துட்டு இது நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு பிம்பிள், நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிம்பிள் வருதுன்னா கூட இது வந்து சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும், அது அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ சீபம் லெவலை வந்து இது சூப்பராகவே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸசிவாக வந்து ஆயில் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஐஸ் கியூப் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா இது லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னதுன்னா, நம்ம மேக்கப் போடுறோம், மேக்கப் போட்டு அது வந்து வழிஞ்சிட்டு வந்து ரொம்ப ஆயிலி ஆகிடுது. ஆயிலி ஆகுறதுனால வந்துட்டு அது நம்ம போட்ட கன்சிலர் ஆகட்டும், இல்லை பிபிக்ரி ஆகட்டும், இல்லை சிசிக்ரி ஆகட்டும், அது அப்படியே வந்துட்டு வெளியே வந்து தெரியும். நம்ம ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகாமல் அது வந்து தனியாக தெரியும். ஸோ வந்து அது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு 2 hours நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஏதோ தனியாக ஏதோ ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஃபேஸை வந்து பார்த்துருந்துருக்கலாம், நடந்துருந்துருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து உங்கள் மேக்கப் வந்துட்டு ஸ்டே லாங் ஸ்டே ஆகுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மேக்கப்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் ஐஸ் கியூப், அந்த ஐஸ் கியூப் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க. அது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ரப் பண்ண வச்சுட்டு அதுவே தானாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் மேக்கப் வந்து லாங் ஸ்டேயாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியாக வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி அடித்து அது வந்து லாங் ஸ்டேவாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எக்ஸசிவாக இருக்குது, இல்லை வந்துட்டு கண்ணு கீழே வந்து பெருசாக பேக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது நல்லா ஐஸ்க்கு வந்து ஒரு 1 minute நல்லா சர்க்குலர் மோஷன் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டே பை டே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிட்டு வரதை நீங்களே கண் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அது குறையும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் இங்கே இருக்கிற
ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்க, அண்டர் ஐ கீழே வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்க ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ அதனால தான் வந்துட்டு அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ரிங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கியூபை வச்சு அது என்னதுன்னா உங்க ஃபேஸ்ல நீங்க வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு ஏஜிங் லுக்கை வந்து இது சூப்பராகவே தடுக்கும். இப்போ நீங்க 20ஸா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க வந்துட்டு இதை போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்பயுமே வந்துட்டு இளமையா இருக்கலாம். ஸோ இளமையா இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ 20ல நம்ம நல்லா இருப்போம், நாளைக்கு 30ல கொஞ்சம் இதாகும், அப்புறம் 40, 50 அப்படிலாம் இருந்து கவலைப்பட்டுருப்போம். இப்போல இருந்தே வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஏஜிங் ப்ராசஸ் ரொம்பவே கம்மியாகும். உங்களுக்கு ரிங்கல் எல்லா ப்ராப்ளமும் வந்துட்டு இது சூப்பராகவே சால்வ் பண்ணிடும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் இதுக்காகவும் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் உடச்சு உடச்சு விட்ருவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஒயிட் டிப்ஸ் வந்து நம்ம கையாலே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதனால கூட வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை கண்டினியூசிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர வர ஒரு 3-4 மந்த்ஸ் ஓகேங்களா வச்சுக்கோங்க, 3-4 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூசிங்காக வந்துட்டு நம்பி இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் போஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும் நம்ம ஃபேஸில். ஸோ நம்ம ஃபேஸ் வந்துட்டு மேக்கப் போட்டால் கூட நீங்கள் தனியாக வந்துட்டு ஒரு போர் வந்துட்டு மறைக்கிறதுக்காக ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு டோனர் சொல்லுங்கள், நான் என்ன டோனர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு செலவே ஆகக்கூடாது, எனக்கு சுத்தமாக செலவாகக்கூடாது, பட் எனக்கு வந்துட்டு ஒரு டோனர் கிடைக்கணும், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எப்படினாலுமே நம்ம ஸ்கூல் டைம்ஸில் வந்துட்டு 11th 12th படிக்கும் போது அவ்வளோலாம் வந்து நம்ம கையில் வந்துட்டு மணி இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஐஸ் கியூப் எடுத்து மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். நான் இப்போ வந்துட்டு பண்ணியிருக்கேன், ஐஸ் கியூப் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க, பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பேசலாம். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என் ஃபேஸை வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். கிளென்ஸ் பண்ணிவிட்டு டவல் வச்சு பேட் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான கிளாத் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த ஒரே ஒரு ஐஸ் கியூப்பை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு டைரெக்டாக நம்ம கையில் வந்து ஐஸை பிடிக்க முடியாது, ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இந்த கிளாத் வந்துட்டு க்ளீனாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ளீனாக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக திருப்பி டர்ட் ஆயிரும். ஏன்னா இப்போ தான் நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி அழுக்கான கிளாத்தை வச்சு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணும் போது அந்த கிளாத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போயிடும், போர்ஸ்குள்ளெலாம் போய் கிளாக் ஆகி உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் அந்த குட்டி குட்டி பம்ஸ் வர ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு வரும். ஸோ இந்த கிளாத் வந்து க்ளீனாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆகுது. ஸோ மெல்ட் ஆகும் போது இந்த கிளாத் வந்து க்ளீனாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த அழுக்கு ஃபுல்லாக போயிடும். ஐஸ் கியூப் வந்து குட்டி ஆகிடுச்சு, அதனால தான் என் கையில் எடுத்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் லிப்ஸ்லேயும் சேர்த்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் லிப்ஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லிப்ஸ் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில். பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. என் ஃபேஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, சூப்பராகவே செம ப்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த மசாஜ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மாய்ஸ்சரைசரை மறந்துடாதீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஹிமாலயா பேபி க்ரீம், அதை தான் வந்து நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாகவே. ஸோ அதையும் எடுத்து நல்லா சர்க்குலர் மசாஜ், ஒரு சின்ன குட்டி மசாஜ் கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அதை பெனிட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் கியூப் போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எதுக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போடும்போது இது பேலன்ஸ்டாகி உங்கள் ஃபேஸ் வந்துட்டு சூப்பராக க்ளோ ஆகும். பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து ஒரு 1.5 வீக்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது என் ஃபேஸ்க்கு. என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே நான் இதை வந்து நான் என் ஃபேஸ்க்கு ரப் பண்ணுறேன்.
ஸோ என் ஃபேஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ நான் அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போடும்போது எனக்கு அழகாக வந்துட்டு அந்த க்ளோ எனக்கு சூப்பராகவே தெரியுது. என்னால் பார்க்க முடியுது அந்த க்ளோவை, உங்களுக்கு பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து எப்பயுமே வந்து இந்த ஹிமாலயாவோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, பிகாஸ் என்னோட கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ நான் ரொம்ப வருஷமாகவே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலில் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வந்துட்டு என்னால் கையில் பிடிக்க முடியல. என்ன தான் வந்து கிளாத்தை வந்து என் கையில் வந்துட்டு ரேப் பண்ணிவிட்டு நான் போட்டாலுமே என் கையில் வந்துட்டு பிடிக்க முடியல. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 days, 4 days மேபி உங்களுக்கு வந்துட்டு கையெல்லாம் வந்து ரொம்ப சில்லாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஐஸ் க்யூப் கீழே விழுகலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ்ங்க, இன்எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது ஒன்றுமே இல்லை, நம்ம செலவு பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. பட் இது எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் தருது. கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதையும் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க யூத்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் யூத்ஃபுல்லாக அண்ட் ஆல்சோ க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு மேக்கப்பு போடாமலே நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு காம்பாக்ட் பவுடர் போட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து சூப்பர் ப்ளசண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து ஃப்ரெஷ் லுக் வேணும், ரொம்ப க்ளோயாக அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அஷ்யூர் பண்ணி சொல்லுவேன், பிகாஸ் நான் 1.5 weeks யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் ஸ்கின்னுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. நானும் வந்துட்டு உங்களை மாதிரி வந்துட்டு வேறு யூடியூபர்ஸை பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன். பட் ரிசல்ட் வந்து ஆசமாக இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது ஃபுல்லுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் மற்றவங்கள பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லி நினைக்காதீங்க. நான் ஃபீல் பண்ணேன், ஃபீல் பண்ண விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட இந்த 4 ஹெட்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அங்கே ரொம்ப நேரம் போட்டு தேய்க்காதீங்க, ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, நிறைய ஐஸ்கிரீம் எடுத்து வாய்க்குள்ள ஃபுல்லாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பார்த்து யூஸ் பண்ணி ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற டைம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 2 times அடே யூஸ் பண்ணலாம், அதாவது காலையிலையும் அண்ட் ஆல்சோ நைட். இது வந்து உங்களுக்கு நேச்சுரலி எக்ஸ்போலியேட்டாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தராது. ஸோ என் நான் சென்சிட்டிவ் ஸ்கின் அதனால சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இல் பை ஃப்ரம் யூ, பை.